நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, இவங்களுக்கு என்ன கிறுக்கு இருக்கு பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்ற மாதிரி தான். ஈரான் வந்து இந்தியாவை உரசி பார்த்துருக்கு, ஈரானுக்கு கடுமையான பதிலடியை கொடுத்து விஸ்வரூபம் எடுத்திருக்காங்க இந்தியா. அப்படி ஈரான் வந்து இந்தியா விஷயத்தில் என்ன சொல்லிட்டாங்க, இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து அமெரிக்காவையும் வெளுத்து வாங்கியிருக்காங்க இந்தியா. இதை பற்றியும் அதை தொடர்ந்து மூணாவது செய்தியாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா கிட்ட அவசர அவசரமாக இந்தியாவுடைய உதவியை கேட்டிருக்கு அர்மீனியா. இது எந்த விஷயத்தில் அப்படிங்கிறதே நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கும் நண்பர்கள் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்திய சிறுபான்மையினர் தொடர்பாக பேசும் ஈரான் முதல்ல தங்கள் வரலாற்றை கவனிக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய மத்திய அரசு பதிலடி கொடுத்திருக்காங்க. இந்திய இஸ்லாமியர்கள் குறித்து ஈரான் தலைவர் அயதுல்லா அலி கமேனியுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படின்னு இந்தியா சொல்லியிருக்காங்க. முகமது நபியுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஈரான் தலைவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இந்திய இஸ்லாமியர்களை காசாவில் இருப்பவங்க கூட ஒப்பீடு செஞ்சு அவங்க வந்து பல துன்பங்களை எதிர்கொள்வதாக குறிப்பிட்டிருந்தார். அந்த பதிவில், மியான்மர், காசா, இந்தியா அல்லது வேறு எதிலையும் ஒரு இஸ்லாமியர் அனுபவிக்கும் துன்பங்களை நாம் கவனிக்காமல் இருந்தால் நம்ம இஸ்லாமியர்களாக கருத முடியாது. இஸ்லாமிய உம்மா அப்படிங்கிற பகிரப்பட்ட அடையாளத்தை பற்றி இஸ்லாத்தின் எதிரிகள் எப்போதுமே நம்மை அலட்சியப்படுத்த முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு ஈரான் தலைவர் குறிப்பிட்டிருந்தார். ஈரான் தலைவருடைய இந்த கருத்துக்கு இந்திய வெளியுறவு அமைச்சகம் வந்து கடுமையான பதிலடியை கொடுத்திருக்காங்க. இது தொடர்பான அறிக்கையில், இந்தியாவில் இருக்கும் சிறுபான்மையினர் குறித்து ஈரான் தலைவர் தெரிவித்த கருத்துக்கு நாங்கள் கடும் கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறோம். இவை தவறான தகவல் மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. சிறுபான்மையினர் குறித்து கருத்து தெரிவிக்கும் நாடுகள் மற்றவர்களை பற்றி எந்த கருத்தையும் தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி தங்களுடைய சொந்த நாட்டை பற்றி பார்க்க வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்துறோம் அப்படின்னு வெளியுறவு அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பகை தீவிரமடைந்துள்ள நிலையில தான் இந்த கருத்துக்கள் வந்திருக்கு. இது குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியா இரண்டு நாடுகளுடனும் நெருங்கிய உறவை பகிர்ந்து கொள்ளுது. 80% எண்ணெய் மேற்கு ஆசியாவிலிருந்து தான் வருது அப்படின்னா, இஸ்ரேலுடனான உறவு பாதுகாப்பு மற்றும் இராணுவ அடிப்படையில் உருவாகிட்டு வருது. மேற்காசியாவில் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் ஈரான் முதன்மை நாடாக இருக்கு. பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான்லேருந்து வரும் பயங்கரவாதம் மற்றும் சாபகார் துறைமுக அச்சுறுத்தலையும் இந்தியா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகள் பகிர்ந்து கொள்கிறாங்க. 26/11 மும்பை தீவிரவாத தாக்குதலின் போது கூட இரண்டு நாடுகளும் பாதிக்கப்பட்ட நிலையில இந்தியாவையும் இஸ்ரேலையும் பிணைப்பதும் பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் தான். இதன் காரணமாக தான் கடந்த ஆண்டு அக்டோபர் 7 ஹமாஸ் நடத்திய தீவிரவாத தாக்குதலின் ஆரம்ப கட்டத்தில் இந்தியா வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு அளிச்சிருந்தாங்க. மேலும் இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவுடைய சிறுபான்மையினர் குறித்து ஈரானுடைய உயர் தலைவர் தெரிவித்த கருத்துக்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இவை தவறான தகவல் மட்டுமல்லாமல் ஏற்றுக்கொள்ள முடியாதவை ஆகும். சிறுபான்மையினர் பற்றி கருத்து தெரிவிக்கும் நாடுகள் மற்றவர்களை பற்றி எந்த அவதானிப்பும் செய்யறதுக்கு முன்னாடி தங்கள் சொந்த வரலாற்றை பார்க்கணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்திய முஸ்லிம்கள் பற்றி கமேனியுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது 2020 மார்ச் வடகிழக்கு டெல்லியில கலவரம் பிடிச்சிச்சு. இந்த வன்முறையில 53 மேற்பட்டோர் உயிரிழந்தாங்க. இந்தியாவில் முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்படுறதுனால உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்கள் வருத்தம் அடைஞ்சிருக்காங்க. இந்திய அரசு அடிப்படைவாத இந்துக்கள் மற்றும் அவர்களுடைய கட்சிகளை கட்டுப்படுத்தி முஸ்லிம்களுடைய படுகொலையை நிறுத்த வேண்டும், இஸ்லாமிய உலகத்திடமிருந்து இந்தியா தனிமைப்படுத்தப்படாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு கமேனி அவர்கள் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். அதுக்கு சில மாதங்களுக்கு முன்பு, அதாவது 2019 ஆகஸ்ட் 5 ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் Article 370 வந்து இந்தியா ரத்து செஞ்ச போது அந்த நடவடிக்கை பற்றியும் கமேனி அவர்கள் விமர்சனம் செஞ்சிருந்தார். இது குறித்து அவர் எக்ஸ் தளத்தில் என்ன போட்டிருந்தாருன்னா, காஷ்மீரில் இருக்கும் முஸ்லீம்களுடைய நிலை குறித்து நாங்கள் கவலை கொள்கிறோம். இந்தியா கூட எங்களுக்கு நல்ல உறவு இருக்கு. ஆனால் காஷ்மீரில் இருக்கும் சாமானிய மக்களுக்காக இந்திய அரசு வந்து நியாயமான கொள்கையை கடைபிடிக்கும் அப்படின்னும், இந்த பிராந்தியத்தில் முஸ்லீம்கள் மீதான அடக்குமுறையை நிறுத்தும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 2022 முன்னாள் பாஜக தலைவர் நுபுர் சர்மா முகமது நபியை பற்றி தரக்குறைவான கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாரு. அப்போதும் இந்திய தூதரை வரவழைத்து ஈரான் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனால் இது நடந்து சில நாட்களிலேயே அப்போதைய ஈரான் வெளியுறவு அமைச்சர் ஹுசைன் அமீர் வந்து டெல்லிக்கு வந்தார். 2024 ஏப்ரல் அப்போதைய ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி தன்னுடைய முதல் பாகிஸ்தான் பயணத்தை மேற்கொண்ட போது இரு நாடுகளுடைய கூட்டறிக்கையில் காஷ்மீர் பற்றி குறிப்பிடப்பட்டிருந்தது. இதுக்கும் இந்தியா வந்து ஈரான் கிட்ட எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. காஷ்மீர் பிரச்சனைக்கு அந்த பகுதி மக்களுடைய விருப்பப்படி அமைதி வழியில் தீர்வு காணப்பட வேண்டும் அப்படின்னு இரண்டு நாடுகளும் ஒப்புக்கொண்டதாக பாகிஸ்தான் மற்றும் ஈரானுடைய கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. இது குறித்து இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வாலிடம் கேட்டபோது, இந்த பிரச்சனையை ஈரான் அதிகாரிகளிடம் எழுப்பியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். இப்ராஹிம் ரைசியும் ஹுசைன் அமீர் அப்துல்லாயும் இந்த ஆண்டு ஒரு விமான விபத்தில் உயிரிழந்தாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. அதே போல இந்தியாவுக்கும் ஈரானுக்குமான உறவு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு பேத்துக்கும் இடையே நல்ல ஒரு நட்புறவு தான் நிலவுது. இந்த ஆண்டு ஜனவரி 14-15 தேதிகளில் வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் ஈரான் போயிருந்தாரு.
இது மட்டும் இல்லாமல் இப்ராஹிம் ரைசியுடைய மறைவுக்கு அப்புறம் ஈரானுடைய புதிய அதிபராக மசூத் ஜூலை 30ஆம் தேதி பதவியேற்ற போது மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் இந்தியா சார்பாக ஈரான் போயிருந்தார். அணுசக்தி திட்டங்களால் ஈரான் மீது சர்வதேச தடைகள் இருக்கு. ஆனால் ஈரானுடைய முதல் 5 வர்த்தக கூட்டாளி நாடுகளுடைய பட்டியலில் இந்தியா இடம்பெற்றிருக்காங்க. இந்தியா வந்து முக்கியமாக அரிசி, தேநீர், சர்க்கரை, மருந்து பொருட்கள், மின்சார இயந்திரங்கள் மற்றும் கவரிங் நகைகள் போன்ற பொருட்களை ஈரானுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. ஈரான்லேருந்து உலர்பழங்கள், கனிம, கரிம ரசாயனங்கள், கண்ணாடி பொருட்கள் போன்றவற்றை இறக்குமதி வந்து செய்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலாக இந்த ஆண்டு மே மாதம் இந்தியா மற்றும் ஈரான் இடையே ஒரு முக்கியமான ஒப்பந்தமும் கையெழுத்தாச்சு. அதாவது ஜாபகாரில் அமைஞ்சிருக்கும் ஷாகித் பெகஸ்டி துறைமுகத்தை இந்தியா வந்து 10 ஆண்டுகளுக்கு வந்து இயக்கும் அப்படிங்கிற ஒப்பந்தம் தான். ஷாகித் பெகஸ்டி ஈரானுடைய 2வது மிக முக்கியமான துறைமுகமாகும். ஈரானுடைய கடலோர நகரமான ஜாபகாரில் துறைமுகத்தை மேம்படுத்துவதற்காக இந்தியா மற்றும் ஈரான் இடையே 2003 இந்த ஒப்பந்தம் வந்து ஏற்பட்டது. 2016ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஈரானுக்கு போனார். 15 ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் ஈரானுக்கு சென்றது அதுவே முதல் முறை. இந்த ஒப்பந்தம் அதே ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டு முதல் முறையாக இந்த துறைமுகம் மூலமாக ஆப்கானிஸ்தானிலிருந்து பொருட்கள் பாகிஸ்தானை தவிர்த்தபடி இந்தியாவுக்கு வந்துச்சு. 2020ஆம் ஆண்டில் ஒரு திட்டத்திலிருந்து இந்தியாவை வெளியேற்றுவது பற்றி ஈரான்லேருந்து அறிக்கைகள் வெளிவந்துச்சு. சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடத்துக்கு அதாவது INSTCக்கு ஜாபகார் துறைமுகம் மிகவும் முக்கியமானது. அரபிக்கடலில் செல்வாக்கை அதிகரிக்க முயற்சி செஞ்சுட்டு வரும் சீனாவுக்கு சவால் விடுப்பதில் இந்தியாவுக்கு ஜாபகார் துறைமுகம் உதவிகரமாக இருக்கக்கூடும். பாகிஸ்தானில் இருக்கும் குவாதர் துறைமுகத்தை சீனா மேம்படுத்திட்டு வர்றாங்க. இந்த துறைமுகம் ஜாபகார் துறைமுகத்திலிருந்து சாலை வழியாக 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. கடல் வழியாக அது வந்து வெறும் 100 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. அதனால் குவாதர் மற்றும் ஜாபகார் துறைமுகம் தொடர்பாகவும் இந்தியா சீனா இடையே மோதல் ஏற்பட்டிருக்கு. குவாதர் துறைமுகத்தில் சீனாவுடைய இருப்பு இந்தியாவுக்கு பிரச்சனைகளை உருவாக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஜாபகார் துறைமுகத்தில் இந்தியாவுடைய இருப்பு இந்தியாவுக்கு சாதகமாக கருதப்படுது. இந்த துறைமுகம் மூலம் இந்தியா வந்து எண்ணெய் மற்றும் எரிவாயுவுக்கான பெரிய சந்தையையும் அணுக முடியும். முன்பு ஆப்கானிஸ்தானுக்கு உணவு தானியங்களை வழங்க பாகிஸ்தானுடைய சாலைகளை இந்தியா பயன்படுத்த வேண்டியிருந்துச்சு. ஆனால் இனிமே வந்து ஈரான் மூலமாக, ஈரானுடைய ஜாபகார் துறைமுகம் மூலமாக நாம் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு நல்ல உறவு இருந்துட்டு இருக்கும் நிலையில் ஈரானுடைய உயர் தலைவர் வந்து இப்படி இந்தியாவுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறது இந்தியாவை கோபமடைய வச்சிருக்கு அப்படின்னு பல வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் இந்தியாவுடைய உள்வாரங்களையும் இந்திய மக்களை பற்றியும் யாராவது கருத்து தெரிவிச்சாங்கன்னா உடனடியாக பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிறத மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க இந்தியா. அதன்படி தான் ஈரானுக்கு கடுமையான பதிலடியை கொடுத்துருக்காங்க. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையே இப்போ ஏற்பட்டிருக்கும் சின்ன மனக்கசப்பு தொடருமா, இல்லை இதை வந்து பேசி தீர்த்து முடிச்சுக்குவாங்களா அப்படிங்கிறத நம்ம வரும் காலங்களில் தெரிந்து கொள்ளலாம். இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக Su-30 ரக போர் விமானங்களை மேம்படுத்துறதுக்காக இந்தியாவுடைய உதவியை அர்மேனியா நாடியிருக்காங்க. இதுக்காக இந்தியா கிட்ட இருந்து கருவிகள் வாங்க ஆர்டர் கொடுத்திருக்கு. Su-30 ரக போர் விமானங்களை ரஷ்யா தயாரித்து பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த Su-30 ரக போர் விமானங்கள் இந்தியா, அர்மேனியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் வாங்கி தங்களுடைய விமானப்படையில் இணைச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த வகை விமானங்களை பயன்படுத்தும் அர்மேனியா தற்போது இந்தியாவுடைய உதவியை நாடியிருக்காங்க. Su-30 ரக போர் விமானத்தில் இணைப்பதற்காக ராக்கெட் சிஸ்டம், ஆர்டிலரி கன், ஆயுதங்களை கண்டறியும் ரேடார்கள் போன்றவற்றை இந்தியா கிட்டேருந்து பெறுவதற்கான ஆர்டரை அர்மேனியா கொடுத்திருக்காங்க. சோவியத் யூனியன் பிரிந்ததுக்கு அப்புறம் அர்மேனியா வந்து அசர்பைஜான் நாட்டுடன் 2 முறை போரில் ஈடுபட்டாங்க. தற்போது தன்னுடைய இராணுவத்துடைய பலத்தை பெருக்கிக் கொள்ள முடிவு செஞ்சிருக்கு அர்மேனியா. Su-30 SM ரக போர் விமானங்களில் இந்த கருவிகளை பொருத்துவதற்காக தற்போது ஆர்டர் கொடுத்திருக்காங்க அர்மேனியா. இந்த மாதிரியான கருவிகளை இந்தியா தயாரித்து தன்னுடைய SU ரக போர் விமானங்களில் பயன்படுத்துகிறாங்க. மேலும் ஏவியானிக்ஸ், எலக்ட்ரானிக் போர் கவச உடைகள், ஆயுதங்களையும் இந்தியாவிடம் அர்மேனியா கோரிட்டு வருது. இது குறித்து அர்மேனியாவுடைய விமானப்படையுடைய கர்னல் ஹோஹான்ஸ் வர்தனியா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் HAL நிறுவனத்திடம் போர் விமானங்களை பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களை கேட்டிருக்கிறோம். இதன் மூலம் எங்களிடம் இருக்கும் Su-30 ரக போர் விமானங்களை நவீனமயமாக்க முடியும், எங்களுடைய இராணுவ பலமும் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ரஷ்யாவிடம் அனுமதி பெற்று SU ரக போர் விமானங்களை தனது நாசிக் தொழிற்சாலையில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் வந்து தயாரிச்சுட்டு வர்றாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் அசர்பைஜானுக்கு எதிராக எங்களுடைய இராணுவ பலத்தை வந்து நாங்கள் அதிகரிக்கணும், அதனால இந்தியா உடனடியாக எங்களுக்கு இந்த உதவிகளை செய்ய வேண்டும் அப்படின்னு அர்மேனியா கேட்டுக்கொண்டிருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக அமெரிக்காவை வெளுத்து வாங்கியிருக்காங்க இந்தியா. அமெரிக்காவுடைய நியூயார்க்கில் ராபின்ஸ்வில்லி நகரில் சுவாமி நாராயணன் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் அமெரிக்காவுடைய மிகப்பெரிய ஹிந்து கோவில் அப்படின்னும் உலகின் 2வது மிகப்பெரிய கோவில் அப்படிங்கிற சிறப்பையும் பெற்றிருக்கு. நியூயார்க்கில் இந்த கோயிலை தெரியாத மக்களே இருக்க முடியாது, அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். இந்த நிலையில தான் கோவிலில் மர்ம நபர்கள் சிலர் புகுந்து சேதப்படுத்தியிருக்காங்க. இதற்கு அமெரிக்காவில் இருக்கும் இந்திய தூதரகம் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இது போன்ற செயலை ஏற்றுக்கொள்ள முடியாது, தாக்குதல் நடத்தியவர்கள் மேலே விரைவாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் உள்ளூர் மக்களுடன் தொடர்பில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
கொடூரமான செயலுக்கு காரணமானவங்க மீது உடனடியாக நடவடிக்கையை உறுதி செய்ய அமெரிக்க சட்ட அமலாக்க அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறோம். சமீப காலமாக இந்து கோவில்கள் மீது நடந்து வரும் தாக்குதல் குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமூக தளத்தில் வெளியான வீடியோவில் கோவிலுக்கு வெளியே உள்ள சாலைகள் பலகைகளில் சம்பந்தப்பட்ட மர்ம நபர்களுடைய அக்கிரம செயல்பாடுகள் பதிவாயிருக்கு. அமெரிக்காவுடைய சுவாமி நாராயண் அறக்கட்டளை நிர்வாக இயக்குனர் சுக்லா என்ன சொல்கிறாருன்னா, இந்த தாக்குதல் சம்பவத்தில் பின்னணியில் இருக்கிறவங்க குறித்து விசாரிக்கணும், இந்து கோவிலை தாக்குபவர்களுடைய கோழைத்தனத்தை புரிந்து கொள்வது கடினம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. சரி நண்பர்கள், இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.